வணக்கம். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலின் பொழுது சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் தீபகுமார் ஆட்சித்துறை நடுவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான தீபகுமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலெக்டர் தீபகுமார் பேசுகையில், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளிவந்த தினத்திலிருந்து தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது என்றும், தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகளை செவ்வனே செயல்படுத்தவும், எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கு அனைத்து முயற்சிகளும் மாவட்ட நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மற்றும் ஆட்சித்துறை நடுவர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகளை செயல்படுத்துதல் பற்றியும், தேர்தலின் பொழுது சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவது பற்றியும், தேர்தல் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது பற்றியும், பதற்றமான மிக பதற்றமான வாக்குச்சாவடிகளை வகைப்படுத்துவது, தேர்தல் பொது பிரச்சார பொது கூட்டங்களுக்கு இடங்கள் கண்டறிவது, ஆயுதங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது, வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படும் செயல்களை தடுப்பது, மதுபானங்கள் விற்பனையை கட்டுப்படுத்துவது போன்றவை குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் எஸ்பிக்கள் பைரவசாமி, ராமராஜு, பழனிவேல், சப் கலெக்டர் வின்சென்ட் ராயர், கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு புதுவை ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் 6 தேதி அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருக்க புதுவையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஐஜி ரன்வீர் சிங் உத்தரவுப்படி வடக்கு பகுதியில் எஸ்பி ராமராஜும், தெற்கு பகுதியில் எஸ்பி பைரவசாமி, ரூரல் பகுதியில் எஸ்பி பழனிவேல் தலைமையில் எல்லைப் பகுதியில் தீவிர சோதனையும் முக்கிய இடங்களில் சோதனையும் நடைபெற்று வருகின்றது. அதன்படி வடக்கு பகுதி எஸ்பி ராமராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் மற்றும் போலீசார் பேருந்து நிலையம், தங்கும் விடுதிகளில் தீவிர சோதனை நடத்தினர். மற்றும் புதுவை ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகளிடம் உடைமைகள் அனைத்தையும் சோதனை செய்தனர். மற்றும் மோப்பனாய் சிம்புவுடன் வந்து நிபுணர்கள் சோதனை நடத்தினர். மேலும் அங்கு வந்த வடநாட்டு வாலிபர்களிடம் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்தனர். மேலும் தங்கும் விடுதி மேலாளர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் நடைபெற்ற கலவரத்தை காரணம் காட்டி புதுவையில் ஜாதி மோதல்களை உருவாக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டும் சமூக அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு வன்னியர் சங்க அமைப்புகள் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளது. புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் ராஜசேகரன் தலைமையில் புதுவை வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்க தலைவர் துளசிதாச வன்னியர், துணைத் தலைவர் வன்னியமுருகன், செயலாளர் ரகுபதி, பொருளாளர் பிரேம், சீனிவாச பெருமாள், ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பல்வேறு வன்னியர் சங்க அமைப்பினர் சட்டம் ஒழுங்கு பிரிவு SSP பர்வீஸ் அகமதுவை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட SSP உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சி செய்தி தொடர்பாளர் ராஜசேகரன் கூறுகையில், தருமபுரியில் நடைபெற்ற காதல் திருமண தகராறில் தலித் சமுதாய மக்களை சிலர் தரக்குறைவாகவும் கேலியும் கிண்டலும் செய்து பேசியதாக கலவரம் நடைபெற்றது. இதனையடுத்து தமிழகம் மற்றும் புதுவையிலும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் ஜாதி மோதல்களை உருவாக்கும் வகையிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன, ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது என்றார். எனவே வன்னியர்களும் தலித்துகளும் ஒற்றுமையுடன் நல்லிணக்கத்துடன் அமைதியாக வாழ்வதை கெடுக்கும் வகையில் திட்டமிட்டு சுவரொட்டிகள் ஒட்டுபவர்கள் மீது, ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் புகாருடன் வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் இழிவுபடுத்தி ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியின் புகைப்படத்தையும் இணைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுவை வில்லியனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சாறைப்பாம்பு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வில்லியனூர் பிரதான சாலையில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸின் எதிரே பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளது. இங்கு தினமும் அதிக அளவில் பொதுமக்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் 5 அடி நீளமுள்ள சாறை பாம்பு ஒன்று அலுவலகத்திற்குள் புகுந்தது. அதனை கண்டு மக்கள் பதற்றமடையவே பாம்பு அங்குள்ள மரத்தில் ஏறியது. பாம்பை கண்டு சிலர் அலறி ஓடினாலும் ஏராளமானோர் பாம்பை பார்க்க திரண்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது பற்றி வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் வனத்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து பாம்பை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் சாறை பாம்பு மரத்துக்கு மரம் தாவி தாவி வந்ததால் அதனை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது.
இருப்பினும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்து பாதுகாப்பாக வனத்துறைக்கு எடுத்துச் சென்றனர். இதனால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து நடக்கும் பச்சிளம் குழந்தை இறப்பினை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கினாலும் உரிய கண்காணிப்பு இல்லாததாலும் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தை இறந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் காரைக்கால் மற்றும் புதுவையில் இதுவரை 10 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன என்றும், சுகாதாரத்துறையும் நிதித்துறையையும் தன்வசம் வைத்துள்ள முதல்வர் திரு ரங்கசாமி மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏன் நிதியை ஒதுக்கவில்லை என்று வினா எழுப்பிய அவர், தொடர்ந்து 15 பேர் தங்கும் வார்டில் படுக்கை வசதியின்றி 40 பேரை தங்க வைத்ததால்தான் இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் எந்த குழந்தை இறந்தாலும் குழந்தை பால் குடிக்கும் பொழுது நுரையீரலுக்கு சென்று இறந்துவிட்டதாக காரணம் கூறுகின்றனர். எனவே குழந்தைகள் இறப்பு பற்றி புதுடெல்லியில் உள்ள தேசிய குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவி திருமதி சாந்தா சின்காவிற்கு காங்கிரஸ் சார்பில் புகார் மனு அளித்துள்ளதாக அவர் கூறினார். புதுவை லாஸ்பேட்டை வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையேயான கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை வட்டம் 2 பள்ளிகளுக்கு இடையேயான நடப்பு ஆண்டிற்கான கேரம் விளையாட்டுப் போட்டி வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் முதன் முதலாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இப்போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இதுவரை நடைபெற்று முடிந்த போட்டியில் பேட்ரிக் பள்ளி முதலிடத்தையும், வெங்கடசுப்பா ரெட்டியார் மற்றும் நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளிகள் 2ஆம் இடத்தையும் பெற்றன. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் பெருமாள் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாமின் துவக்க விழா மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை வீராம்பட்டினத்தில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாமின் துவக்க விழா மற்றும் விழிப்புணர்வு பேரணி பள்ளியின் தலைமை ஆசிரியர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது. முகாம் ஒருங்கிணைப்பாளர் ஜனார்த்தனன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில பயிற்சி மைய சிறப்பு பணி அலுவலர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான பேரணியை துவக்கி வைத்தார். வீராம்பட்டினத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் மாணவிகள் சுற்றுச்சூழல் முழக்கங்கள் முழங்கியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிறைவில் ஆசிரியர் கலாவதி நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து பல்லுயிர் பெருக்க விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை மேட்டுப்பாளையத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சென்ற மின் கம்பிகளில் கசிவு ஏற்பட்டதால் மின்சாரம் தாக்கி மாடு ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. புதுவை காந்தி திருநள்ளூரை சேர்ந்த தனி நபரின் மாடுகளில் ஒரு மாட்டிற்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சிகிச்சைக்காக அதன் உரிமையாளர் மாட்டினை மேட்டுப்பாளையம் கொண்டு சென்றார். அப்பொழுது அந்த மாட்டுடன் மற்றொரு சிறிய மாடும் சென்றது. மேட்டுப்பாளையத்தில் சிகிச்சை பெற்றவுடன் திரும்பி வரும்பொழுது ஒரு தனியார் நிறுவனம் அருகே அண்டர் கிரவுண்ட் வழியாக அந்த நிறுவனத்திற்கு சென்று மின் கம்பிகளில் கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி மாடு பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் தெரிவித்த பின் மின்துறையினர் விரைந்து வந்து மின்கம்பிகள் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ளதா என சோதித்துவிட்டு மின் இணைப்பை துண்டித்தனர். போலீசார் இதுகுறித்து நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுப்பதாக தெரிவித்தனர். அப்பொழுது அப்பகுதி மக்கள் மின்கம்பிகள் தேவையான அளவு ஆழத்தில் புதைக்கப்படாமல் மேலோட்டமாக புதைக்கப்பட்டிருப்பதால் பல நாட்களாகவே அங்கு மின்கசிவின் காரணமாக அவ்வழியே செல்வோர் மீது மின்சாரம் தாக்கியதாகவும், எனவே இதுபோன்ற அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க துரித நடவடிக்கை எடுத்து சீரமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். புதுவை தேசிய மாணவப்படை சார்பில் நடைபெற்ற எரிசக்தி சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணியை குரூப் கமாண்டர் கர்னல் ஜோசி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை தேசிய மாணவர் படை சார்பில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எரிசக்தி சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை குரூப் கமாண்டர் கர்னல் ஜோசி கொடியசைத்து துவக்கி வைத்து, தேவையற்ற இடங்களில் மின் விளக்கை அணைத்து வைப்பது, குடிதண்ணீர் குழாய்களை மூடி வைப்பது போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் உரையாற்றினார். இதில்
மாணவர்கள் திரளாக பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எரிசக்தியின் முக்கியத்துவம் பொருந்தி வாசகங்கள் பொருந்திய அட்டை பலகை ஏந்தியும் சீருடையுடனும் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை அரியங்குப்பம் பிரதான சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஐயப்பன் திருக்கோவில் மகோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை அரியங்குப்பம் பிரதான சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் கோவில் 9வது ஆண்டு மகோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கோவிலில் கணபதி ஹோமமும் தொடர்ந்து கன்னிமூல கணபதி, மஞ்சமாதா, ஸ்ரீ ஐயப்பன் ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கொடியேற்றப்பட்டது. பின்னர் ஐயப்ப பக்தர்களின் பஜனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து ஐயப்பனின் திருவருளை பெற்றனர். பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர், ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தினர், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.